சலாம் வலைக்கும் எல்லா பர்காத்துகம் எல்லோரையும் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் தான் வரிசையாக பார்த்துட்ருக்கோம் எங்கள் வீட்டு பேக் சைடு கல்யாண மண்டபம் இருக்குது வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சரி போடலாம் ஃப்ரீ டைம் அப்படின்றதால போஸ்ட் பண்ணேன் கல்யாண மஹால் அப்படின்றதால கொஞ்சம் பாட்டு சத்தமாகவே இருக்குது வீடியோவில் ஏதாவது வந்தால் பெருசாக மைண்ட் பண்ணாதீங்க வீடியோவில் ஏதாவது பாட்டு சத்தம் வந்துச்சுன்னா நான் அதுக்கு முன்னாடியே சாரி கேட்டுக்கிறேன் அல்லாயிரத்தி தொண்ணூத்தொம்பது திருப்பெயர்களில் ஒரு திருப்பேரான அல் மொஹி யா மொஹின்னு வதலாம் நுணுக்கமாய் ஆய்ந்து அரிபவன் நல்லா கிளியராக நுட்பமானு சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸ் கூட ஆய்ந்து அரி அரிபவன் அதுதான் வந்து மொஹி ஜெராலி நூற்றி நாற்பத்தி எட்டு இறை வணக்கத்தில் ஈடுபட வணக்கத்தில் ஈடுபாடு இல்லாது பொடுப்போக்காக உள்ளவர்கள் தம் நெஞ்சில் கை வைத்து இதனை ஏழு தடவை ஓதிவிட்டு இரவில் தூங்கி நிறையால் அவர்களுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபட ஆர்வம் ஏற்படும் இது படித்தேன் நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் எப்போவுமே வந்து ஒரு தடவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்ப்பேன் என்ன அப்போ தான் நான் கடைக்கடைனு வாசிக்க வரும் படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு ஒரு சஹாபா அந்த சகாபா பேர் ஞாபகம் இல்லை சஹாபா வந்து தலையில் அடிச்சுட்டே இந்த மாதிரி தலையில் அடிச்சுப்பாங்கள்ல ஒரு சில பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல ஐயோ ஐயோ சொல்லிவிட்டு அந்த மாதிரி தலையில் அடிச்சுட்டே வந்து ரபீசல் வடசலம் அவர்கள்கிட்ட வந்து நான் மோசமாயிட்டேன் நான் காஃபிராயிட்டேன் நான் காஃபிராயிட்டேன் ஆகிட்டேன் நான் மோசம் அடைஞ்சு விட்டேன் நஷ்டம் அடைஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே ஓடி வந்துட்டு இருந்துக்காங்க ரபீசலவாசலம் நிறுத்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் காஃபிராயிட்டேன் ஆகிட்டேன் நான் காஃபீராயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க எதை வச்சு நீங்கள் அப்படி சொல்லிக்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க தடுத்தாங்க ரபிசெல்வாசிமா அவர்கள் தடுத்தார்கள் தடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்கும்போது நான் எப்போவுமே வந்து மஸ்ஜித்ல இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கும்போது நான் எப்பவுமே வந்து அல்லாஹோட ஞாபகத்திலே இருக்கேன் அல்லாவுக்கு திகர் செஞ்சுட்டே இருக்கேன் நான் எப்போ வீட்டுக்கு போகிறேனோ அந்த வீட்டில் இருக்கிற பசங்க கூட விளையாடுறது மனைவி கூட விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஈடுபட்டுட்ருக்கேன் இருக்கேன் வீட்டில் போனால் எனக்கு அல்லாஹோட ஞாபகம் எனக்கு கம்மியாகிடுதுன்னு எனக்கு தோணுது உங்கள் கிட்டே இருக்கும்போது நான் நினைக்கிற அளவு அல்லாஹை நினைக்கிற அளவுக்கு வீட்டுக்கு போனால் நான் நினைக்கிறது நினைக்கிறதில்ல ஆனால் மஸ்ஜித் பக்கம் போனால் இந்த மாதிரி நிறையா அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நவிசல்லா உடைய சலுமா அவர்கள் சொன்னால் சொன்னார்கள் இது வந்து இயல்பு மனித இயல்பு மஜியத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக இவ்வளோ தொழுகிறீங்களா உங்களோட வணக்க வழிபாடு கரெக்டாக பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இதெல்லாம் வந்து மனித இயல்பு அது பெரிய ஹதீஸு நான் வந்து கொஞ்சம் இதுக்கான எண்ணமோ அதை மட்டும்தான் சொல்கிறேன் அதனால் எப்போவுமே வணக்க வழிபாட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து முடியாது ஏன்னா ஃபேமிலியும் முக்கியம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுவும் ரொம்ப முக்கியமான கடமைகள்ல ஒன்று நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அது பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் எனக்கு வழக்க வழிபாடில் ஈடுபாடு போடணும் போகணும் இல்லைனா வந்து எனக்கு நான் அஞ்சு வயலில் ஃபஸ்ட்டு சரியாக தொழுகிறதே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்கள இதை தாராளமாக செய்யலாம் என்ன சொல்கிறாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நெஞ்சில் கையை வச்சு இதை வந்து அல்லோட இந்த திருப்பேரான அல் மகசி ஆ மகசின் ஏழு தடவை ஓதிட்டு சரி சரி இருக்காங்க சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு இருக்கலும் போதுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நம்ம ட்ரைனிங் கொடுத்தா அது வந்து க வந்துடும் அதற்காக நாம ஓதும் போது அவங்க இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஓதிக்கோப்பா அப்படின்னு சொல்லி செவன் டைம்ஸ் செவன் டைம்ஸ் தான் இன்ஷெல்லாம் ஓதிட்டுவாங்க கப்ரிலும் மறுமையிலும் இரே காவல் பெற இதனை வெள்ளி இரவில் நியமமாக ஆயிரம் தடவை ஓதி ஓதிவரின் கபரின் வேதனையை விட்டு மறுமையின் துன்பங்களை விட்டு மிரைய காவல் பெறலாம் கபரில் இருக்கிற வேதனையும் மறுமையில் இருக்கிற வேதனையும் நிறைய ஹதீஸ்கல்ல சொல்லப்பட்டிருக்கு கபரு தான் மறுமையோட முதல் படி யார் வந்து கபரில் வெற்றி அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு மறுமையிலே வந்து வெற்றி நிச்சயம்னு சொல்லப்படலை வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கபர் தான் வந்து இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் முதல் ஸ்டெப் மற்ற சஹாபாக்கள் மற்ற அவுளியாமார்கள் எதற்கு பயந்தாங்களோ இல்லையோ கபருக்கு அவ்வளவு பயந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நிறைய ஹதீஸ்களில் இன்ஷாலாம் இது நம்ம செய்யலாம் வெள்ளி இரவு மீன்ஸ் வியாழன் மகரிப்பு கழிஞ்சதுலேருந்து அந்த வியாழக்கிழமை நைட்டு இஷாலேருந்து வெள்ளிக்கிழமை அந்த தகஜூத் வரைக்குமே வந்து வெள்ளி இரவு தான் அப்போ வந்து நியமமாக மீன்ஸ் ஒரு ஒருத்தங்க வந்து நான் கேட்டிருந்தேன் அந்த வார்த்தைக்கு எனக்கு தமிழ் அர்த்தம் தெரியல யாராவது கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நியமமாக மீன்ஸ் வழக்கமாக வழக்கமாக மீன்ஸ் ஒவ்வொரு வெளியும் தவறாமல் நம்ம இதை செய்யணும் ஆயிரம் முறை தான் ஆயிரம் முறை ஓதுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இன்ஷல்லாம் உட்காந்து ஓதலாம் இதை கவல் பெறலாம் பாவங்களை விட்டு நீங்க இதனை அதிக அதிகமாக ஊதி வர வேண்டும் என்ன வகையான பாவமாக இருந்தாலும் சரி இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல எனக்கு பாவம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி தாராளமாக செய்யலாம் அறிவு கூர்மையாக இதனை மோதிரத்தில் செதுக்கி அணிந்து கொள்ள வேண்டும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மோதிரம் இல்லை தாவிஸ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்களால் ப்ரொட்டக்டிவாக பார்த்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது செய்யாதீங்க ஏன் திரு பேர் வந்து கையில் படுறது காலில் படுறது எடுத்து வச்சேன் நான் கழட்டி வச்சதே நான் மறந்துவிட்டேன் இங்கே போட்டேன் அங்கே போட்டேன் அந்த விஷயமெல்லாம் இருக்கவே கூடாது ரொம்ப நான் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துப்பேன் அப்படின்னு மட்டுமே வந்து செஞ்சு போடுங்க எல்லா படைப்புகளும் அடங்கி நடக்க ஒரு சாப்பிட்டு வரின் படைப்புகளும் அவனுக்கு அடங்கி நடக்கும் அதிக அதிகமாக ஓதி வருபவரும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொதல் ஆப்ஷன் வந்து இருபது ரொட்டி துண்டுகள்ல இருபது தடவை ஓதி ஊது சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ரொட்டி துண்டுல ஒரு ஒரு தடவை ஓதி ஊதுணுமா இல்ல ஒரு ரொட்டி துண்டுல இருபது இருபது தடவை ஓதி ஊதிணுமா அப்படின்றது தெரியல ஒரு விஷயம் பண்ணலாம் ஒரு ரொட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ ரொட்டியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் ஒன்று ஒரு சில பேர் ரெண்டு சாப்பிடுவாங்க இல்லையா அதை வந்து இருபது பீஸாக பண்ணிவிட்டு ஒரு தடவை இருபது டைம் ஓதிட்டு எல்லாத்து மேலேயும் ப்ளோ பண்ணிடுங்க ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஆரம்பிங்க எல்லாத்து மேலேயும் நம்ம இருபது இருபது முறை ஓதுற மாதிரி ஆயிரும் இல்லை இருபது முறை தான் ஒன்று ஒன்று முறை தான் அப்படின்ற வருஷத்துலையும் அது வந்து ஃபில்லான மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இருபது துண்டுகளாக செஞ்சு சாப்பிட்டு வாங்க முக்கியமான கண்டிஷன் நீங்கள் எவ்வளோ ரொட்டி சாப்பிட்றீங்களோ ஒன்று ரெண்டு மூணு உங்கள் வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ட்வெண்ட்டி பீசஸ் தான் பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட்டு இதை செஞ்சு ஊதிட்டு சாப்பிடுங்க எங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது சில பேர்லாம் வந்து சாப்பாட்டு பொருளில் ஊதுறது அவங்க போட்டிருக்கிற பொருளில் ஊதுறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இது நாள்தோறும் அதிக அதிகமாக ஊதிட்டு வந்தாலும் இதே பலன் வந்து கிடைக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ எது வந்து உங்களால் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கஷ்ட நஷ்டங்கள் அணுகாது இருக்க ஒரு மனிதன் நாள்தோறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தடவை ஓதி வரையும் நான் கஷ்டங்கள் அணுகா டெய்லி ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் தவறாமல் ஓதணும் ஓதுன டைம்லேயே ஃபஜ்ரனா ஃபஜ்ருக்கு அப்புறம் லொஹர்னா லொஹருக்கு அப்புறம் டெய்லி இதே டைமில் ஓதிட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு நாள் மாறிப்போச்சுன்னா அதை வந்து பரவாயில்ல விட்டுக்கலாம் ஒருவன் இதனை நாள் தோறும் ஐநூற்றி இது நூற்றி ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபைவ் நைன் டூ டைம்ஸ் ஒரு நாள் கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது நினைவாற்றல் பெற மறதி உள்ளவர்கள் இதனை அதிக அதிகமாக ஓதிவரி நினைவாற்றல் எழுத்து பெறுவார் மருதி இருக்கிறவங்களும் சரி எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களும் சரி ஃப்யூச்சரில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதிகமாக ஓத முடியல அப்படின்னா இதற்கான அப்ஜெக்ட் கணக்குப்படி ஹைவேலை தொழுகைக்கு அப்புறமும் ஓதிட்டு வரலாம் இல்லை காலை மாலை இருவேளை இல்லை ஏதாவது ஒரு வேலையாவது இன்ஷல்லா ஓதிட்டு வரலாம் அது வந்து பலன் தக்கதாக இருக்கும் உடலில் உள்ள நோய் அனைத்தும் நீங்க பெற அதிக அதிகமாக இதனை ஓதி வருபவன் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்க பெறுவான் எந்த வகையான நோயா இருந்தாலும் சரி தீராது அப்படின்னு சொல்லி டாக்டர் கைவிட்ட நோயாக இருந்தாலும் சரி நீங்கிறதுக்கு அதிக அதிகமாக உதவு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த அல்லாஹின் திருப்பெயராக இருந்தாலும் அதை இஸ்மே ஆஜமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்கும் இருக்குது அது வந்து ஓதி 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 அதுலேயே வந்து திழித்து அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம மேலே என்ன சொல்கிறாங்க உருதுல அசர் பண்ணும் அது அப்போ தான் வந்து அது வந்து நம்ம மேலே எஃபெக்டிவாக இருக்கும் தமிழில் அதற்கு தெரிய நிகரான வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல கருச்சிதைவு ஏற்படாமல் காக்க தன் மனைவிக்கு சிதைவு ஏற்படுமோ என்று அஞ்சுபவன் சகர் நேரத்தில் தன் மனது கை கடிமாவிரால் அவளின் வயிற்றில் வட்டமிடு வட்டமிட்டு இதனை தொண்ணூறு தடவை ஓதி ஊத வேண்டும் இரையொருளால் கரு காக்கப்பெறும் பிரசவம் ஏற்படாத தாமதித்தாலும் இவ்வாசியின் நலம் ஏற்படும் அஹ் அபாஷன் ஆயிட்டே இருக்குல்ல அவங்களும் செய்யலாம் இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்த எல்லாமே இவ்வளோ இப்போதான் இருக்குது இது வந்து குழந்தை எனக்கு சேஃபாக இருக்கணும் உள்ள அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குப்பா அபார்ட் ஆயிருமோன்னு சொல்லி ஆனால் எனக்கு வந்து ப்ரொட்டக்டிவாக இருக்கணும் பேபி அப்படின்னாலும் இது தாராளமாக செய்யலாம் சஹர் நிறத்துலையுமே தஹஜூத் நேரத்துல செய்யலாம் களிமா விரலா ஹஸ்பண்ட் எது சொல்லி சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டை களிமா விரலால வயிற்றில வட்டமிட்டு சர்க்கிளாக இந்த மாதிரி பண்ணி ஒன்போது தடவை ஓதி அந்த சர்க்கிள்குள்ள ஊதுற மாதிரி பார்த்துக்கோங்க இரவெல்லாம் இந்த க கரு பெறும் பிரசவம் ஏற்படாத தாமதிக்கிறாங்க டாக்டர் வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்ல நமக்கு டெலிவரி ஆகலை ரெண்டு மூணு நாள் டேட் மாதிரி இந்த மாதிரி கூட நடந்துருக்கு நிறையா இந்த மாதிரி ஆகிறவங்களுக்கும் இதை ஓதி இந்த மாதிரி ஓதி உந்திரும் அதே பலன் க நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷாலா செஞ்சுட்டு வாங்க நிறைய பேர் டெலிகிராம்ல ரெக்வெஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க போடுறீங்க ஓகே இதே வந்து பசங்களுக்கும் இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்காம போட்டாலும் நல்லா இருக்கும் அதற்காக தான் வந்து வேற ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதை கார்ட்டூன் அனிமேஷன் வந்து ஷேர் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை அந்த போய் விசிட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும் பாருங்கள் பாருங்க எல்லாரோடைய அழலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அழலான ஹஜத்துகளையும் அவன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி